நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தமிழக முதல்வரின் மீண்டும் மஞ்சள் பை குறித்து பாளையங்கோட்டை கீழநத்தத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு மஞ்சள் பை வழங்கப்பட்டது. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் பாலித்தீன் பைகளை பயன்படுத்தக்கூடாது என கூறி தமிழக முதல்வர் மீண்டும் மஞ்சள் பை பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தொடர்ந்து அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் மஞ்சள் பை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையில் மஞ்சள் பை மற்றும் பதாதைகள் ஏந்தி சென்றனர். பேரணி தொடக்க நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் தங்கபாண்டியன் தொடங்கி வைத்தார். பேரணி மங்கம்மாள் சாலையில் தொடங்கி அதே பகுதியில் உள்ள சமுதாய நலக்குடம் பகுதியில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மஞ்சள் பை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பழனிசாமி, ஒன்றிய செயலாளர் போர்வெல் கணேசன், கீழநத்தம் ஊராட்சி மன்ற தலைவி அனுராதா மற்றும் பஞ்சாயத்து கவுன்சிலர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.